ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் லிட்டில் க்ளோ. இந்த வீடியோவில் ஹோம்மேடாக ஹைபிஸ்கஸ் வச்சு எப்படி ஹேர் சீரம் அண்ட் கண்டிஷனர் பண்ணுறதுன்னு சொல்லி உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். அதுக்கு பேசிக் லிக்விட் ரெடி பண்ணுறதுக்கு நான் ஃபஸ்ட்டு செம்பருத்தி பூ எடுத்துக்கிறேன். செம்பருத்தி பூவில் இருக்க பெட்டல்ஸ் மட்டும்தான் நம்மளுக்கு தேவை, அதனால் அதில் இருக்க மகரந்தத்தையும் அந்த காம்பையும் ரிமூவ் பண்ணிக்கணும். செம்பருத்தி பூ நம்ம ஹேர் க்ரோத்தை ஸ்டிமுலேட் பண்ணி முடிக்கு ஒரு நேச்சுரலான ஷைன் கொடுக்குது. அது மட்டும் இல்லாமல் டேண்ட்ரஃபையும் கம்மி பண்ணி ஸ்மூத் அண்ட் சில்கியாக ஹேர் இருக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போது இந்த செம்பருத்தி பெட்டல்ஸை தண்ணி ஊற்றி ஒரு வாட்டி வாஷ் பண்ணிக்கணும். வாஷ் பண்ணதுக்கப்புறமா 1 இல்லைனா 1.5 கப், அப்படி இல்லைனா உங்கள் தலைமுடிக்கு எந்த அளவுக்கு கண்டிஷனர் தேவையோ அந்த அளவு மட்டும் தண்ணியை ஊற்றிட்டு ஓவர் நைட் இதை வந்து ஊற விட்டுறணும். இதுக்கு அடுத்து தான் நான் பாதாம் பிசின் எடுத்துக்கிறேன். இந்த பாதாம் பிசின் தலைக்கு யூஸ் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். பாதாம் பிசின் தலைமுடியோட ஃபாலிக்கிள்ஸ்க்கு ஒரு நல்ல நரிஷ்மெண்ட்டை கொடுத்து நம்ம ஹேர் லாஸை கண்ட்ரோல் பண்ணுறது மட்டும் இல்லாமல் ஹேர் க்ரோத்தை ஸ்டிமுலேட் பண்ணும். 4-5 பாதாம் பிசின் எடுத்து ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றி ஓவர் நைட் இதையும் ஊற வைக்கணும். கம்மியான அளவு தான் ரெடி பண்ண போகிறீங்கன்னா 2-3 பாதாம் பிசின் மட்டும் போட்டு ஊற வச்சுடுங்க. இப்போ ஊற வச்சிருக்க செம்பருத்தி பூவை மறுநாள் எடுத்து பார்க்குறப்போ அந்த செம்பருத்தியோட கலரு எசன்ஸ் எல்லாமே அந்த தண்ணியில் இறங்கி தண்ணியோட கலர் வந்து சேஞ்ச் ஆகியிருக்கும். இப்போது இதை வந்து கையாலேயே நல்லா பசைஞ்சு விட்டுக்கணும். பசையும் போது உங்களுக்கு ஒரு ஜெல்லி மாதிரி ஒரு ஃபார்ம் வந்து கிடைக்கிறத நீங்கள் ஃபீல் பண்ணலாம். தண்ணியோட கலரும் வந்து நம்மளுக்கு சேஞ்ச் ஆகியிருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஃப்ரெஷ்ஷாக செடியிலேருந்து நீங்கள் செம்பருத்தி பூவை பறித்து ஊற வைக்கும்போது இன்னுமே கலர் வந்து டார்க்காக கிடைக்கும். நான் வந்து செம்பருத்தி பூ பறிச்சுட்டு 3-4 ஹவர்ஸ் கழித்து தான் வந்து இந்த மாதிரி ஊற வச்சேன். பார்த்திங்கன்னா பூ வந்து வதங்கி இருக்குது. பட் நீங்கள் வந்து ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் ஊற வைக்கும்போது கலர் இன்னுமே டார்க்காக இருக்கும். நல்லா ஊறி இருக்கிற செம்பருத்தி பூவை வடிகட்டினதுக்கப்புறமா இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு இருக்கிற அந்த செம்பருத்தி பூவையும் நல்லா மேஷ் பண்ணிவிட்டு இந்த லிக்விடை தனியாக எடுத்து வச்சுக்கணும். பார்த்திங்கன்னா லைட்டாக ஜெல்லி ஃபார்மில் நம்மளுக்கு ஒரு லிக்விட், அழகான ஒரு பிங்க் கலர் லிக்விட் கிடச்சிருக்கு. இப்போது ஹேர் சீரம் வந்து ஃபஸ்ட் நம்ம ரெடி பண்ணிடலாம். அது ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். இந்த மாதிரி ஒரு பாட்டிலோ உங்களுக்கு எந்த மாதிரி கன்வீனியண்ட்டாக இருக்கோ அந்த பாட்டிலில் எடுத்து இந்த தண்ணியை வந்து ஊற்றி வச்சுக்கணும். அவ்வளோதான். இதை வந்து டைரெக்டாக நம்ம ஹேர் சீரம் மாதிரி ஹேருக்கு அப்ளை பண்ணி யூஸ் பண்ணலாம். இந்த ஹேர் சீரமை எப்படி யூஸ் பண்ணணுன்னா கையில் கொஞ்சமாக எடுத்துட்டு நல்லா ரப் பண்ணிவிட்டு உங்கள் ஹேருடைய லென்த்துக்கு அப்ளை பண்ணணும். ஸ்கேல்புக்கும் நீங்கள் தாராளமாக இந்த சீரமாக பர்டிகுலராக நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஹேர் சீரம் எதுக்காக யூஸ் பண்ணணும்? சீரம் யூஸ் பண்ணுறதுக்கு நிறைய விதமான காரணங்கள் இருந்தாலும் சில பேருக்கு முடி பரட்டையாக இருக்கும், அதை வந்து சாஃப்டாக்குறதுக்கும், டக்குன்னு வந்து முடி சிக்காகிட்டே இருக்கும், எப்போ பார்த்தாலும் சாஃப்டாகவே இருக்காது, அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கும், நம்ம முடிக்கு அடிஷ்னலாக ஒரு ஹைட்ரேஷன் அண்ட் நரிஷ்மெண்ட் கொடுக்கறதுக்காக இந்த சீரமை யூஸ் பண்ணுறோம். நம்ம தலை குளிச்சுட்டு வெளியே போகும்போது வெளியில் இருக்க பொல்யூஷன்லேருந்து நம்ம தலைமுடியை பாதுகாக்கிறதுக்கு இந்த சீரம் எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்டெப் நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மீதி இருக்கிற லிக்விடை வச்சு எப்படி ஹேர் கண்டிஷ்னர் பண்ணணும்னு சொல்லி பார்க்கலாம். இதை ரெடி பண்ணுறதுக்காக நைட்டே ஊற வச்சுருக்க பாதாம் பிசினை எடுத்துக்கணும். பார்த்திங்கன்னா நல்லா ஊறி ஐஸ் கட்டி மாதிரி வந்திருக்கு. ரொம்ப லிக்விடாக இருந்துச்சுன்னா வடிகட்டிக்கலாம் தண்ணியை மட்டும். எனக்கு நான் ஊற வைக்கும்போது கரெக்டாக தண்ணி லெவல் எல்லாமே உறிஞ்சி எக்ஸ்ட்ரா ஒரு சொட்டு தண்ணி கூட வரல, அதனால் நான் வடிகட்டாமல் டைரெக்டாக மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணி தண்ணி எதுவுமே சேர்க்காமல் கொஞ்சம் கூட சேர்க்காமல் ஃபஸ்ட்டு அரைச்சிக்கிறேன். கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் 2 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி மட்டும் சேர்த்தா இந்த மாதிரி நல்ல ஒரு க்ரீம் கன்சிஸ்டன்சியில் வரும். இதை பார்த்தாலே கண்டிஷ்னர் மாதிரி இருக்கும். கடையில் விற்கிற கண்டிஷ்னர் எப்படி இருக்கும் அதே மாதிரி கன்சிஸ்டன்சியில் இதுவும் இருக்கும். நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த செம்பருத்தி தண்ணி இருக்கு இல்லையா, அதில் இது 1-2 டேபிள் ஸ்பூன்ஸ் சேர்த்து நல்லா பீட் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு பீட் பண்ணுறப்போ கொஞ்சம் கரையாத மாதிரி இருக்கும். நல்லா நீங்கள் டைம் எடுத்து பீட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு க்ரீம் கன்சிஸ்டன்சியில் நம்மளுக்கு அழகான ஒரு பிங்க் கலரில் கண்டிஷனர் கிடச்சிரும். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த கண்டிஷனர் கூட நம்ம எந்த ஒரு ஃப்ரேக்ரன்ஸோ இல்லைனா வந்து கெமிக்கலோ நம்ம ஆட் பண்ணலை. அப்படி இந்த ஸ்மெல் பிடிக்காதவங்க இந்த மாதிரி எசென்ஷியல் ஆயில் உங்ககிட்ட எது இருக்கோ அதை வந்து ஒரு ஃபியூ ட்ராப்ஸ், 4-5 ட்ராப்ஸ் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். டீச்சி ஆயில், லாவெண்டர் ஆயில் அந்த மாதிரி ஆயில்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து ஆர்கன் ஆயில் யூஸ் பண்ணியிருக்கேன். அப்படி எந்த ஆயிலுமே என்கிட்ட இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து கோகோனட் ஆயில் இருக்கு இல்லையா, தேங்காய் எண்ணெய்,
அது கூட கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். அதுதாங்க நம்மளுடைய ஹேர் கண்டிஷ்னர் ரெடி ஆகிடுச்சு. இதை ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஊற்றி வச்சுட்டு டைட்டாக க்ளோஸ் பண்ணிவிட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா ஒரு 2 weeks வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் ரெடி பண்ணி எப்பவுமே யூஸ் பண்ணுறது பெட்டரு. இந்த ஹேர் கண்டிஷ்னர் எப்படி யூஸ் பண்ணோன்னா, ஷாம்பு பண்ணதுக்கப்புறமா தலைமுடியில் இருக்க தண்ணியை பிழிஞ்சு எடுத்துட்டு இது ஹேருடைய லென்த்துக்கு இந்த மாதிரி அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணிவிட்டு பெரிய பல்லு இருக்க சீப்பில் வந்து அப்படியே எல்லா தலைமுடிக்கும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி சீப்பு வச்சு ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு 3 seconds கழித்து வெறும் தண்ணியில் ஹேரை வந்து அலசி விட்டுறணும். அவ்வளோதான், நம்மளோட ஹேர் கண்டிஷ்னர் அண்ட் ஹேர் சீரம் ரெடி ஆகிடுச்சு. எதுக்காக கண்டிஷ்னர் யூஸ் பண்ணணும், ஷாம்பு மட்டும் யூஸ் பண்ணால் பத்தாதா, கண்டிஷ்னர் வேறு நான் யூஸ் பண்ணணுமான்னு கேட்டிங்கன்னா, ஷாம்பு நம்ம தலையில் இருக்க ஃபாலிகல்ஸை ஓப்பன் பண்ணி அழுக்கையும் இம்ப்யூரிட்டிஸையும் க்ளீன் பண்ணும். அதுக்கப்புறமா நம்ம கண்டிஷ்னர் யூஸ் பண்ணும்போது ஓப்பனான அந்த ஃபாலிகல்ஸை இந்த கண்டிஷ்னர் சீல் பண்ணி மாய்ஸ்சரை, அதாவது ஈரப்பதத்தை வந்து லாக் பண்ணும். இப்படி லாக் ஆச்சுன்னா நமக்கு வந்து ஹெல்த்தியாக ஹேர் இருக்கும், ஸ்ப்ளிட்டன்ஸ் வராது, பிரேக்கேஜ் வராது. இந்த மாதிரி பரட்டையாக இருக்கும் இல்லையா சில பேருக்கு முடி, அதுவும் இருக்காது. எவ்வளோதான் நம்ம சிக்கு எடுத்தாலும் சிக்கு வராமல் அது கூட நிறைய முடி கொட்டும், அப்படியும் இல்லாமல் நல்லா சாஃப்டாக சில்கியாக இருக்கும் ஹேரு. நீங்கள் ஃபஸ்ட் டைம் கண்டிஷ்னர் யூஸ் பண்ணும்போதே உங்கள் தலைமுடி சாஃப்டாக இருக்கிறத நீங்கள் கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவீங்க. ஷாம்பு அதுக்கப்புறம் கண்டிஷ்னர் யூஸ் பண்ணுறதுனால ரெண்டுமே ஒன்றுக்கொன்று ஈக்குவலாக பேலன்ஸ் ஆகிடும். இந்த 2 steps தான் நம்ம ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு பேசிக்கான ஸ்டெப்ஸு. நீங்களும் கண்டிப்பாக இந்த ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். உங்களில் சில பேருக்கு செம்பருத்தி பூ கிடைக்காம இருக்கலாம், இல்லை வந்து இந்த பாதாம் பிசின் எனக்கு தலைக்கு யூஸ் பண்ணுறதுக்கு பயமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, உங்களுக்காக சிம்பிளான ஒரு ஹேர் கண்டிஷ்னர் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். இந்த கண்டிஷனர் ரெடி பண்ணுறதுக்கு நான் ஆலோவேரா ஒரு பீஸ் எடுத்திருக்கேன். இது எல்லோரும் வீட்டுக்கிட்டையும் ஈஸியாக கிடைக்கிற ஒரு பிளான்ட்டு. உங்கள் தலைமுடியோட லென்த்துக்கு ஏற்ற மாதிரி ஆலோவேரா லீஃபை எடுத்துட்டு கொஞ்ச நேரம் தண்ணியில் போட்டதுக்கப்புறமா உள்ளே இருக்க ஜெல்லை மட்டும் இந்த மாதிரி ஸ்க்ரப் பண்ணி ஒரு பவுலில் எடுத்துக்கோங்க. ஆலோவேரா ஜெல் நம்ம தலைமுடிக்கு ஒரு நேச்சுரலான கண்டிஷ்னராக இருக்கும். இதுக்கப்புறமா இது கூட நான் சேர்க்க போகிறது விட்டமின் இ கேப்சூல். இந்த விட்டமின் இ கேப்சூல் எல்லா மெடிக்கல்ஸ்லேயும் கிடைக்கும். இது நம்ம ஹேர்க்கு ரொம்ப நல்லது, ஹேர் க்ரோத்தை இன்க்ரீஸ் பண்ணும், ஹேர் லாஸை கண்ட்ரோல் பண்ணும். இப்போது 2 விட்டமின் இ கேப்சூலை இந்த ஆலோவேரா ஜெல் கூட சேர்த்து நல்லா பீட் பண்ணணும். ரெடி ஆகிருச்சு. இதை நம்ம கண்டிஷ்னர் மாதிரி யூஸ் பண்ண வேண்டியதுதான். இந்த ஆலோவேரா ஜெல் கூட நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஹைபிஸ்கஸ் வாட்டரை சேர்த்து கூட நம்ம வந்து தலைக்கு அப்ளை பண்ணி கண்டிஷ்னர் மாதிரி யூஸ் பண்ணலாம். இல்லைனா வெறும் தண்ணியை மட்டுமே நம்ம வந்து கண்டிஷ்னராக யூஸ் பண்ணணும். இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்க டீட்டெயில்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிவிடுங்க. இன்னும் நிறைய ஹேர் க்ரோத்துக்கான டிப்ஸ் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன், கண்டிப்பாக டைம் இருந்தால் பாருங்கள்.